அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலே அதிகமான டீசல் விலை ஆந்திரா தெலுங்கானா இது மாதிரி தான் இருக்குது. பிஜேபி வாழ்கின்ற எந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா தாலுக்குலயும் எல்லா கேபிட்டல்லும் எல்லா ஸ்டேட்லயும் பிஜேபி எங்கெங்க ரூலிங் இருக்குதோ அங்கெல்லாம் டீசல் ரேட் கம்மியா இருக்கு. தெலுங்கானா பிஜேபி இல்ல, தமிழ்நாடு பிஜேபி இல்ல, ஆந்திரா பிஜேபி இல்ல, கேரளா பிஜேபி இல்ல, இது மாதிரி இடங்கள் தானே இந்த ரேட் அதிகமா இருக்குது. ஆம், பாஜக ஆளும் மாநிலங்களை விட பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில்தான் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை அதிகமாக இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் மாநிலங்கள் தங்களுடைய வாட் வரியை குறைக்காததுதான். இன்னொன்று, பெட்ரோல் மற்றும் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்துவிட்டால் அதன் விலை பெருமளவு குறைந்துவிடும். ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை சுமார் 70 ரூபாய்க்குள் வந்துவிடும். எனவே பெட்ரோல் மற்றும் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர மத்திய அரசு அழைப்பு விடுத்தும் கூட மாநில அரசுகள் தங்கள் வருவாய் போய்விடும் என்று எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது குறித்து தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே தெளிவாக கூறியிருக்கிறார். ஜிஎஸ்டி பத்தி பெட்ரோல் அறிக்கை விட்டுருங்க, அரசாங்கம் சார்பாக நிதியமைச்சராக அறிக்கை விட்டுருங்க. என்ன சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ஏற்கனவே தவறாக இருக்கிற ஜிஎஸ்டி மாடலில் ஏற்கனவே செஸ் சர்ச்சார்ஜில் தான் அதிகம் வரி பெட்ரோல் டீசல் போகிற சூழ்நிலையில் இதை ஜிஎஸ்டி கொண்டாந்தால் எங்களுக்கு பாதிப்பே தவிர அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு நன்மை. ஆனால் இப்போது பெட்ரோல் மற்றும் டீசலை மத்திய அரசு ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்து விட்டதாகவும், இருந்தாலும் மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை தினந்தோறும் உயர்த்தி வருவதாகவும் ஒரு அபாண்டமான பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான கே என் நேரு. நீங்க சொத்து வரி, நான் சொல்றேன், 10 ரூபாய் வித்த பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விற்குது. அதை எடுத்து பழனிசாமியும் போராட்டம் பண்ணல, ஓபிஎஸும் போராட்டம் பண்ணல, டீசல் விலை ஏறி இருக்கு அதை எடுத்து போராட்டம் பண்ணல, சமையல் எரிவாயு வந்திருக்குது அதை எடுத்து போராட்டம் பண்ணல. ஏன் அதை எடுத்து அவங்க போராட்டம் பண்ண வேண்டியதானே பெட்ரோல் அதெல்லாம் அந்த காலம். இப்ப ஜிஎஸ்டி வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க இருந்த காலத்துல வரி போட்டது மாநில அரசு, நல்லா தெரிஞ்சுட்டு கேளுங்க நீங்க. இப்ப ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அறி போடுற உரிமையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மாற்றி மாற்றி பேசி எப்படியெல்லாம் மக்களை திசை திருப்புகிறார்கள் பாருங்கள். இவர்களின் நோக்கம் மக்கள் மத்தியில் உண்மையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனை கிடையாது. இவர்களுக்கு தேவை பரபரப்பான பொய் செய்திகள் மட்டுமே. அதற்கு சாதகமாக தமிழக ஊடக கூலிவான்கள். 10% மக்களுக்கு வேண்டுமானால் இவர்கள் பேசுவது பொய் என்று தெரியும். அதற்குள் 90% மக்களுக்கு இவர்கள் பேசும் பொய் போய் சேர்ந்து அதனையே உண்மை என்று நினைத்து கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது. மீடியாவை கட்டுப்படுத்த சரியான சட்டம் வந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் மொத்த தமிழக மக்களையும் மூடர் கூடமாக மாற்றிவிடுவார்கள். நன்றி.